போகிறது. எல்லாரும் துரோகம் செய்கிறார்கள். இந்த சமுதாயத்திற்கு யாரை நம்பி போவது என்று தெரியவில்லை. ஜனநாயகம் நமக்கு சுத்தமா கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை ஒடுக்குபவர்களிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகாரம் மட்டும்தான் நமக்கு தேர்வு. அந்த அதிகாரத்தை நோக்கி நாம் நகர வேண்டும். யாரையும் அவருக்கு ஓட்டு சேகரிச்சுக்கிட்டு கேவலம், அதெல்லாம் ஒருபோதும் செய்யாது. நாம் பங்கேற்பாளராக வர வேண்டும். தென்காசி தொகுதி என்பது தேவேந்திர குல வேளாளர்களின் கோட்டை. நாம் அதை தீர்மானிக்க முடியும். சுயேட்சையாக தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஆன்மீக ஒருவனை நிறுத்தி அவனை வெற்றி பெற வைத்தால் இந்த அவலத்தை அவன் தட்டி கேட்பானா? கட்ட மாட்டான். இன்னைக்கு நம்ம கூச்சல் கூப்பாடு போடுவோமா? எங்க எம்பி எங்க? தென்காசி தொகுதியிலே வெற்றி பெற்ற எம்பி எங்க? எங்க போனாரு? புரிந்து கொள்ள வேண்டாமா? இப்படிப்பட்ட நிலையில் தான் ஒரு அரசியல் அதிகாரத்தை இழந்து இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் இருக்கின்றது. அந்த வரலாறுகளை எல்லாம் நாம் உள்வாங்கி நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை நாம் ஒரு தீர்க்கமான முடிவுகளுக்கு வர வேண்டும். இனி ஒரு முருகன் இந்த தமிழ்நாட்டில் பலி கொடுக்க கூடாது என்பதை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த சம்பவத்தை பொறுத்தவரை, இந்த காவல்துறை அரங்கேற்றி இருக்கக்கூடிய கொடூர செயலாளர் பதவியை பொறுத்தவரை, அவர்கள் இன்றைய வரைக்கும் அந்த காவல்துறையை சேர்ந்தவர்களை கைது செய்யவில்லை. இதுதான் சமூக நீதியா? இதுதான் சமூக நீதியா? சமூக நீதி, சமூக நீதி என்று பேசி இப்படி எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக பலியாக்கி கொண்டே இந்த அரசு இருக்கிறதே, இதுதான் சமூக நீதியா என்று நாம் அவர்களிடத்திலே கேட்க வேண்டியிருக்கிறது. இதற்கு அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும். சனாதனத்தை பற்றி பேசுகிறார்கள். இந்த திராவிட மாடல் அரசு சனாதனத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது, அருகதை இருக்கிறது? வாகனத்தில நம்முடைய முருகன் உட்கார்ந்திருக்கிறார். தவறுதலாக ஒரு ஆட்டோவிலே இடித்து விட்டார். வாக்குவாதம் நடக்கிறது. அந்த நேரத்தில் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் அந்த வேனுக்குள்ள போய் அடிச்சு மிதிக்கிற அளவிற்கு உனக்கு அந்த புத்தி எங்கிருந்து வந்தது? நீ யார்? சீரடைக்குள் சாதியை புதைத்து விட்டு வந்தாயா என்ற கேள்வியை நான் கேட்க வேண்டியிருக்கிறதா இல்லையா? நீ என்ன சாதி? எத்தனை சாதிக்கார மாதிரி நீ மாதிரி தாக்குதல் நடத்திருக்கிற காவல்துறை? எங்க தமிழ்நாட்டில் எங்க செத்தாலும் தேவேந்திர குல வேளாளர் தாங்க இருக்கிறாங்க. எந்த படுகொலை செஞ்சாலும் கண்ண மூடிட்டு சொல்லலாம். சாதி ரீதியான படுகொலை தேவேந்திர குல வேளாளர்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கொலை, கண்ண மூடிட்டு சொல்லலாம். என்ன கேட்பதற்கு நாதி இல்லை, கேட்பதற்கு ஆள் இல்லை. தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள்லாம் எங்க போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. இப்படி இருக்கு.